ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நம்ம லேர்ன் ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸ் சீரீஸில் இருக்கோம், தபால் தலை மூலம் கற்றுக்கொள்வோம்னு சீரீஸில் இருக்கோம். லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாம்ப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போதும் வந்து நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாம்ப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த டெக்னாலஜி டே ஸ்டாம்ப்பு. ஸோ மே 11th 1998 வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்னாலஜி டேயாக கொண்டாடுறாங்க. டெக்னாலஜி டேனா என்னென்னா, பேசிக்காக அன்றைக்கி தான் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அணு ஆயுதம் சோதனை செஞ்சு பார்த்தோம். ஸோ அப்போ இருந்த பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவரும், அப்போ இருந்த ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க பின் நாட்களில் வந்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவும் வந்தாங்க. ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் அட்டல் பிகாரி வாஜ்பாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல நம்முடைய சயின்டிஸ்ட், நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்மளுடைய பியூரோக்ரேட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு நியூக்ளியர் பாம், அதாவது பொக்ரான் அந்த அணு இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதனால் வந்து அன்னையிலேருந்து எவ்ரி இயர் மே 11th 1998 டெக்னாலஜி டே, அறிவியல் தினமாக வந்து இந்தியாவில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆப்ரேஷன் நேம் வந்து சக்தி அப்படின்றாங்க. பொக்ரான்ன்றது இடம் பேர், ஆனால் அந்த ஆப்ரேஷன் நேம் வந்து சக்தி அப்படின்றாங்க. இந்த பொக்ரான் அணு சோதனை இந்தியா செஞ்சது நிமித்தம் உலகத்திலேயே வந்து 6th நாடு டு பொசஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி, உலகத்தில் உள்ள 6th நாடு டு பொசஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி டேயில் என்ன மெயின் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, நம் நாட்டினுடைய அறிஞர்கள், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவுடைய டெக்னாலஜி அறிவியல் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்களோ அவங்கள நினைவுக்கு வந்து அவங்கள கௌரவிக்கும் விதமாக வந்து இந்த டெக்னாலஜி டே கொண்டாடப்படுது. ஸோ தலை சிறந்து விளங்கும் விஞ்ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள் இவங்க எல்லோரையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு விருதுகள் வழங்குறது, அவங்க நம்ம நாட்டுக்காக டெக்னாலஜிக்காக அறிவியல் துறையில் பண்ண சாதனைகளை பாராட்டி அவங்களை கௌரவிப்பது இது மாதிரியான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. இந்த டேர இது வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்தியா ஃபுல்லாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் வந்து 1999, அதாவது பொக்ரான் அணு ஆயுதம் செய்து 1 ஆண்டு முடிஞ்சிருக்க கௌரவிக்க பிறகு இந்த ஸ்டாம்ப் வந்து 1999 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜெய் வித்யான் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, ஜெய் வித்யான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது பேசிக்காக என்னென்னா, வித்யான் அப்படின்னா வந்து அறிவு, ஞானம், வித்யம். ஓகே, ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 எய்ம், 2 குறிக்கோள். ஒன்று வந்து அறிவுத்திறனை வளர்த்துக்கிறது, டெக்னாலஜி மூலமாக அறிவுத்திறனை வளர்த்துக்கிறது. அதை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறிவியல் திறனை வைத்து நம்ம எப்படி வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி போடுறது, எக்கனாமிக்கலாக நம்ம எப்படி முன்னேறி போகிறது, அதை பற்றி ஆராய்ச்சி பல இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் மூலமாக நம் நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஊண்டுகோல், ஒரு நோக்கத்தை வந்து மாணவர்கள் மத்தியில், பள்ளியில் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 11th 1998 டெக்னாலஜி டேயாக வந்து ஸ்கூல், காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாளில் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து டெக்னாலஜியோடய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லி அதில் அவங்கள சாதிக்க அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக பல முயற்சிகள், பல ப்ரோக்ராம்ஸ் வந்து மத்திய மாநில அரசுகள் மூலமாக அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெக்னாலஜி டே, மே 11th டெக்னாலஜி டே வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு, அதுக்கு முக்கியமாக இருந்த அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிறைவேற்ற உதவியாக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அதுக்கு அன்னைக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டர் டாக்டர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் இவங்க ரெண்டு பேரும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த லேர்ன் ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸ், தபால் தலை மூலம் கற்றுக்கொள்ளும் சீரீஸில் இந்த டெக்னாலஜி டேயை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தபால் தலை மூலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.